மத்தியில் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாட்கள் வேலைத்திட்டம் இருநூறு நாட்களாக அதிகரிக்கப்படும் என்று கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்கே சுதீஷ் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் எல்கே சுதீஷ் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக தொகுதி முழுவதும் உள்ள பகுதிகளுக்கு சென்று வாக்கு சேகரித்து வருகிறார் செல்லும் இடமெல்லாம் கூட்டணி கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து கிராமங்களுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டு அவற்றை நிவர்த்தி செய்து வருவதாக வாக்குறுதி அளித்து வருகிறார் இந்நிலையில் அயோத்தியா பட்டினம் ஒன்றியத்தில் தேர்தல் பரப்புரை மேற்கொள்ள வருகை தந்த எல்கே கே சுதீஷுக்கு தேமுதிகா மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் குட்டப்பட்டி சாலைபோரம் உள்ள சிவன் கோவிலில் வழிபாடு செய்து இன்றைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் எல்கே கே சுதீஷ் கணக்கில் திரண்டிருந்த மக்கள் மத்தியில் முரசு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் இதையடுத்து வலசியூர் தேர்தல் பரப்புரையில் ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சித்ரா கலந்து கொண்டு எல்கே கே சுதீஷுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார் இதன் பின்னர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அணிவகுப்புடன் பள்ளிப்பட்டியை சென்றடைந்த தேமுதிக வேட்பாளர் எல்கே கே சுதீஷுக்கு பொதுமக்கள் வரிசையாக நின்று ஆரத்தி எடுத்து உற்சாகம் அளித்தனர் அதேபோல் அயோத்தியா பட்டினம் ஒன்றியம் பெருமாபாளையத்தில் எல் கே சுதீஷுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க நூற்றுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தில் கூட்டணி கட்சிகள் மற்றும் தேமுதிகவின் அணி திரண்டு பிரச்சாரம் செய்தனர் அப்போது பேசிய எல்கே கே சுதீஷ் தம்மை தேர்ந்தெடுத்த டெல்லிக்கு அனுப்பினால் தொகுதிக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வருவேன் என்பதை கூறி வாக்கு சேகரித்தார் மேலும் மீண்டும் பிரதமராக மோடி வர வேண்டும் எனவும் தாம் வெற்றி பெற்றால் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் பல திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் thank you